ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 100% பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றோம். மினிமம் வந்து ஒரு பார்ட் டைமாவோ ஃப்ரீலான்சிங்கோ பண்ற இல்லைன்னா ஒரு சலூன்ல ஒர்க் பண்ற அப்படின்னாலே நீங்க மினிமம் அமௌண்ட் பாத்தீங்கனாலே ஒரு மந்த்துக்கு நீங்க ஒரு 30-40,000 கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியும். நீங்க உங்க முடிச்சுட்டு போன பிறகு கூட யூ சப்போஸ் டு பி இன் டச் வித் அஸ். உங்களுக்கு என்ன ப்ராப்பர் கைடன்ஸ் வேணுமோ அது நீங்க படிக்கும் போது நாங்க கொடுக்குறோம். படிச்சுட்டு வெளியில போய் கெரியர்ல நீங்க எப்படி பில்டப் ஆகுறது, என்னென்ன உங்களுக்கு ஹெல்ப் தேவையோ எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்க டீச் பண்ணிட்டு இருக்கோம். சோ கோர்சஸோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3 days ல இருந்து 1 year வரைக்குமே கோர்சஸ் இருக்கு. படிக்கும் போதே நாங்க பேக் ஸ்ட்ரீட் ஜீவன்ஸ் கூட்டிட்டு போறது, நிறைய வெளியில இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது அவங்களை கூட அனுப்புறது, அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அனுப்பும்போது அதை போய் பிராக்டிக்கலா பார்க்க வைக்கிறது. அது மட்டும் இல்லாம லாக்மேலயே இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்றோம். ப்ரொஃபஷனலான அகாடமிஸ் கிட்ட படிக்கணும், இந்த கோர்ஸ் எங்களுக்கு தேவை, அந்த மாதிரி சில சில பேருக்கு வந்து நிறைய நீட்ஸ் இருக்கு. அந்த நீட்ஸ்க்காகவே வி ஹாவ் அ ஷார்ட் கோர்சஸ், மினி கோர்சஸ் சொல்லுவாங்க. அதை பத்தியும் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க ஜோன் ஸ்டடி பார்த்துட்டு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மோர் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. வந்து பார்த்தேன் அவங்க நடத்துற விதங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சேர்ந்தேன், கட்டின ஃபீஸுக்கு ஒர்த்தா இருக்கு எனக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இல்லை நான் நல்ல சேலரிக்கு வேலைக்கு போகணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய லாக்மி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் லாக்மி அகாடமி பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆமாங்க, லாக்மி அகாடமியில பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட எல்லா கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. கோர்ஸ் முடிச்ச அடுத்த நாளே உங்களுக்கு லாக்மியில் வேலை வாங்கி தராங்க. சாரிங்க, சொல்ல மறந்துட்டேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெண்களுக்காக பிஸ்னஸ் டிப்ஸ் பத்தின நிறைய வீடியோஸ் உங்களை தேடி வரும். இந்த லாக்மி அகாடமி சென்னையில் அடையார், அண்ணாநகர், டி நகர் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஸோ உங்க கரியரை உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அகாடமியில ஜாயின் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. Hi viewers, this is Vapna. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லாக்மி அகாடமில என்னென்ன கோர்ஸ் இருக்கு, முதல்ல லாக்மி அகாடமினா என்னன்றத சொல்றேன், தென் என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அதுல நீங்க என்ன பெனிஃபிட் ஆக போறீங்க, நீங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அதுல எப்படி எல்லாம் பெனிஃபிட் ஆயிட்டு இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறாங்க. காஸ்மெட்டிக்ஸ்னு ஒரு விஷயம் எல்லாருக்கும் தோணுனாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் விஷயம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லாக்மி. ஸோ லாக்மி வந்து அகாடமின்னு வரும்போது வி ஆர் ஆல்மோஸ்ட் 75 years இந்த ஃபீல்டில் வந்து அகாடமிக் ஃபீல்டில் இருக்காங்க. நாங்கள் வந்து ஆப்டர் கூட 25 years அவங்களோட டைஅப்ல இருக்கோம். அண்ட் வி ஆல் ஓவர் வந்து 3,000 branches இருக்கு. அண்ட் வி ஓன் 2 awards. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், லாக்மி வந்துட்டு ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்ட்டு. ஒன்ஸ் அகேன் ஐல் டெல் யூ, மேக்கப் இருக்கு, ஹேர் இருக்கு, அண்ட் ஸ்கின் இருக்கு. மேக்கப்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் இருக்கு அண்ட் அட்வான்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் காஸ்மெட்டாலஜின்னு சொல்லுவாங்க ஸ்கின் எடுக்கும் போது, அதே உங்களுக்கு பேசிக் கோர்சஸ் இருக்கு அண்ட் அட்வான்ஸ் கோர்சஸ் இருக்கு. வென் கம் டு த ஹேர், ஹேருக்கு உங்களுக்கு பேசிக் இருக்கு அண்ட் அட்வான்ஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் we have lot of short courses. இது யாருக்கு யூஸ் ஆக போகுதுனா, ஆல்ரெடி வந்துட்டு நிறைய கோர்சஸ் முடிச்சுட்டு வெளியில எங்க படிச்சிருப்பாங்க, பட் ப்ரொஃபஷனல் ஆன அகாடமிஸ் கிட்ட படிக்கணும், இந்த கோர்ஸ் எங்களுக்கு தேவை, அந்த மாதிரி சில சில பேருக்கு வந்து நிறைய நீட்ஸ் இருக்கு. அந்த நீட்ஸ்க்காகவே we have a short courses, mini courses னு சொல்வாங்க. அத பத்தியும் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ கோர்சஸோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3 days ல இருந்து 1 year வரைக்குமே கோர்சஸ் இருக்கு. அண்ட் உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டி பேஸ் பண்ணியும் நாங்க கோர்சஸ் ப்ரொவைட் பண்றோம். பிகாஸ் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இப்பவே வந்துட்டு தே ஆர் ஷிஃப்ட் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்கன்னா அவங்க சைட்ல வந்துட்டு லைக் ஹஸ்பண்ட்ஸ் வந்து யூஎஸ் போறாங்க இல்ல அப்ராட் ஷிஃப்ட் ஆகும் போது அவங்க வந்து கஸ்டமைஸ் கோர்ஸாகவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இப்போ எங்க ஸ்டூடெண்ட்ஸே வந்து நிறைய கிராலோன்ல, எஸ்ட்ரோலர்ல, பாபி ப்ரௌன்ல, மேக், நைகா இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்க்குன்னு எங்க தனி வந்து குரூப்பே நாங்கள் வச்சிருக்கோம். நீங்க படிக்கும் போது மட்டும்தான் இங்க வந்துட்டு ஸ்டூடெண்டா இருக்கோமா கனெக்டட் இருப்பீங்கன்னா இல்ல, வி ஹாவ் அ அலுமினைஸ் குரூப். நீங்க எப்போ வேணா எந்த டைம்ல நீங்க உங்க முடிச்சுட்டு போன பிறகு கூட யூ சப்போஸ் டு பி in touch with us. உங்களுக்கு என்ன ப்ராப்பர் கைடன்ஸ் வேணுமோ அது நீங்க படிக்கும் போது நாங்க கொடுக்குறோம். படிச்சுட்டு வெளியில போய் கெரியர்ல நீங்க எப்படி பில்டப் ஆகுறது, என்னென்ன உங்களுக்கு ஹெல்ப் தேவையோ எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்க டீச் பண்ணிட்டு இருக்கோம். டைமிங் வரும்போது உங்களோட பிளெக்சிபிளான டைம் தான், லைக் நீங்க மார்னிங் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஆஃப்டர்நூன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அபார்ட் ஃப்ரம் தட் வீக்கெண்ட் கோர்சஸும் உங்களுக்கு இருக்கு. ஹலோ, ஹாய், என் பேர் செல்வம், நான் தூத்துக்குடியில இருந்து வரேன். எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சலூன் கடை வச்சிருக்கேன், லோக்கல் சலூன் தான் வச்சிருக்கேன். ஒரு லெவல் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் என்னோட லைஃப்ல. அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி யோசிச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ட நிறைய பேர்கிட்ட சஜஸ்ட் கேட்டேன். அவங்க வந்து இந்த மாதிரி லாக்மி அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்து பார்த்தேன் அவங்க நடத்துகிற விதங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சேர்ந்தேன்,
கட்டின ஃபீஸுக்கு ஒர்த்தாக இருக்குது. எனக்கு என்ன டவுட் இருந்தாலும், தேரியாக இருக்கட்டும், ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், மாடலாக இருக்கட்டும், எதில் டவுட் இருந்தாலும் மேம்கிட்ட எப்போ கேட்டாலும் எனக்கு தெளிவாக சொல்கிற மாதிரி புரிய வச்சிடறாங்க. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி தான் எப்படி பேசுவாங்கன்னு தான் பார்த்தேன். எல்லாருமே ஜாலியாக பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. சீசன் வரும்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஒன் ஷாட்டில் பே பண்ணுமா, இல்லை இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குமா, இல்லை லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா? எஸ் வி ஹாவ் எ எஜுகேஷன் லோன் ஃபெசிலிட்டி. பஜாஜ் பின்சவில் உங்களுக்கு 0% இன்ட்ரெஸ்ட்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்கள் வந்துட்டு இஎம்ஐ ஸ்லாட்ல கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணுறதா இருந்தாலும் வி ஹாவ் தட் ஃபெசிலிட்டி. குவாலிஃபிகேஷன் வரும்போது 17 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாலே போதும், அதாவது 17 வயசுக்கு மேலே இருந்தாலே நீங்கள் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். அண்ட் நிறைய பேருக்கு வந்துட்டு லாக்மின் வரும்போது இங்கிலீஷில் தான் சொல்லி தருவாங்களான்னா கிடையாது, இங்கே மல்டி லாங்குவேஜில் சொல்கிறாங்க. முக்கியமாக எங்களோட மதர் டங்கான தமிழில் உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. ட்ரெயினர்ஸ் வந்துட்டு எப்போவுமே நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்ச ட்ரெயினர்ஸை தான் வந்து இங்கே ப்ரிஃபரும் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு எஜுகேஷனில் வந்தது எனக்கு புரியாது அப்படின்னு இருந்தால், நீங்கள் எதில் உங்களுக்கு அழகு வைவாஸ்லாம் இருக்கு, ஸோ எக்ஸாம்ஸ் எப்படி அட்டன் பண்ணும், அதுக்கு என்ன குவஸ்டின்ஸ் வரும், எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும்னு உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணுவாங்க. இது எல்லாமே ட்ரெயினர்ஸோட கையில் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து எனக்கு எழுத படிக்க தெரியல, ஆனால் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு நிறைய விஷயம். இப்போ நீங்கள் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா மேக்கப்லயும் சரி, உங்களோட ஃபேஷியல்ஸ் வீட்லேயே பண்ணிப்பீங்க, ஹேர் கட்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் ஒரு பயம் இருக்கும் எப்படி நம்ம பண்ணுவோம், பிகாஸ் எனக்கு எழுத படிக்க தெரியாது அந்த மாதிரி இருக்கும்போது, டோன்ட் வரி, இங்கே வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸே வந்து டெஸ்டிமோனியலாக இருக்காங்க. படிக்க தெரியாமல் இருந்து இங்கே ட்ரெயினர்ஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் டைமில் டிரான்ஸ்லேட் பண்ணி, அண்ட் இது வந்து எப்பவுமே உங்களுக்கு மல்டி சாய்ஸ் குவஸ்டனாக தான் இருக்கும், பிகாஸ் என்னென்ன தியாரிட்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால அதை வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களோட கம்ஃபர்டபுளான லாங்குவேஜில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரெயினர்ஸ் கூடவே இருந்தால் அது உங்களுக்கு சொல்லியும் தருவாங்க. ஸோ எனக்கு படிக்க தெரியலன்றது வந்து உங்களுக்கு மேட்டர் கிடையாது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், ஸ்கில் தாங்க எப்பவுமே மேட்டர். இங்கே படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கெரியர் க்ரோத்துக்கு முக்கியமானது. படிக்கும்போது ஓகே தியாரிட்டிக்கலாக பார்க்குறோம், ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கா, அது இல்லாமல் வெளியே போய் கன்சல்டேஷன் அட்டன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்குங்க. அதை வந்து இங்கேயே படிக்கும் போதே நாங்கள் பேக் ஸ்ட்ரீட் ஜீவன்ஸ் கூட்டிகிட்டு போகிறது, நிறையா வெளியில் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது அவங்களை கூட அனுப்புறது, அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அனுப்பும்போது அதை போய் ப்ராக்டிக்கலாக பார்க்க வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் லாக்மேலேயே இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்டான பசங்க வந்து அந்த இன்டர்ன்ஷிப்பை எடுத்துப்பாங்க. இட்ஸ் அ பெய்டு இன்டர்ன்ஷிப் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட நெக்ஸ்ட் லெவலில் அசிஸ்டன்ட் ட்ரெயினர், ட்ரெயினர்ஸ் அந்த மாதிரி லாக்மேலேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம்னு நினைக்கிறேன், பிகாஸ் நான் படித்து முடிச்சுட்டு பிறகு எங்கே போய் வேலை தேடுறது, எப்படி பண்ணுறதுன்ற டவுட் இல்லாமல் எங்களோட கைடன்ஸ்லேயே நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கும் போகலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு சேலரி நெக்ஸ்ட் வந்துட்டு நான் படிச்சு முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் சேலரினு ஒரு விஷயம் வரும்போது நிறைய டவுட் இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போறேன். ஒரு மினிமம் வந்து ஒரு பார்ட் டைமாவோ ஃப்ரீலான்சிங்கோ பண்ணுறேன், இல்லை நான் ஒரு சலூனில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலே நீங்கள் மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கனாலே ஒரு மந்த்துக்கு நீங்கள் ஒரு 30-40,000 கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களை எக்ஸ்பர்ட் ஆக்கி வெளியில் அனுப்புவோம். வை ஆம் சேயிங் திஸ், இங்கே நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், நிறைய பேர் அகாடமிஸ்லாம் ஓப்பன் பண்ணி எங்களை இன்வைட் பண்ணுறாங்க. வி ஆர் ஸோ ப்ரௌட் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட். அண்ட் சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் ரெக்கக்னைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே வேலிட் ஆகுதுன்னா லைக் துபாய் அப்ராட்ஸில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு எங்களுக்கு அவங்க டெஸ்டிமோனியல்ஸும் அதை ஷேர் பண்ணும்போது வி ஆர் ஸோ ஸோ ப்ரௌட் அண்ட் ஹாப்பி அபவுட் இட். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நிறைய கோவிட் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இல்லை சம்டைம்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, நிறைய ஒர்க்கிங் விமன்ஸ் இருக்காங்க, வீட்டில் இருந்துட்டு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் நிறைய அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்னால வெளியில் வந்து படிக்க முடியல அப்படின்னு இருக்கவங்களுக்கு வி ஆர் ப்ரொவைடிங் ஆன்லைன். ஆன்லைனில் இப்போ இந்த லாஸ்ட் கோவிட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் போய் எந்த விதத்துலையுமே உங்களோட ஸ்டடி ஸ்பாயில் ஆகாமல் நாங்கள் நல்லா பார்த்துப்போம். அண்ட் இங்கே வந்து கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ப்ராடக்டோடு கொடுக்குறோம். ஏன் ப்ராடக்டோடு கொடுக்குறோம்னா நிறைய பேருக்கு வந்துட்டு மேக்கப் ப்ராடக்டாக இருக்கும், ஸ்கின் ப்ராடக்டாக, ஹேர் ப்ராடக்டாக இருக்குனா எங்கே வாங்குறதுன்னு தெரியாமல் இருக்கும், அண்ட் எது நல்ல பிராண்ட்ஸ் எது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த எந்த எசிடேஷனும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ராடக்டோடு உங்களுக்கு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கப்பில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸோட நாலேஜும் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஜோன் ஸ்டடி பார்த்துட்டு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மோர் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹாய் ஆன்ஷீரா, நான் திருச்சியிலேருந்து லாக்மேக்கு அட்வான்ஸ் காஸ்மெட்டாலஜி படிக்க வந்தேன். எங்கள் கோர்ஸ் என்கொயரி பண்ணப்ப என்னோட நீட் தெரிஞ்சு அவங்க அட்வான்ஸ் காஸ்மெட்டாலஜி சஜஸ்ட் பண்ணாங்க. இப்போ நான் எல்லா ஃபீல்ட்லேயும் ஆல்ரவுண்டராக இருக்கேன். இப்போ கோர்ஸ் முடிச்சுட்டு இங்கே என்னோட இன்ட்ரெஸ்டில் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கில்ஸ் பார்த்து அவங்களே பெய்டு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ட்ரெய்னர் ஆக போகிறது தான் என்னோட கோல்.